This is 9th standard NCERT max exercise 1.1 rational numbers la first question la irukum. Is 0 is a rational number, can you write it in the form p by q, where p and q are integer and q is not equal to 0 nu kuduthirukanga. So idhula 0 vandu rational number ah endradhu ketirukanga. Aama 0 is a rational number. 0, yes, 0 is a rational number. So ipo vandu 0 namba eppadi ezhudalana, it can be written as, so ipo idu vandu p and q adu integer, the form enna pa p by q nu form panna sollirukanga. So vandu namba 1 by 0 by 1, 0 by 2, 0 by 3, இதே மாதிரி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இட் கேன் பி ரிட்டன் அஸ் இன் த ஃபார்ம் பி பை கியூ, வேர் பி அண்ட் கியூ ஆர் இன்டீஜர் அண்ட் கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் 6 ரேஷனல் நம்பர் பிட்வீன் 3 அண்ட் 4. ஸோ இப்போ 3-க்கும் 4-க்கும் இன் பிட்வீன் எத்தனை ரேஷனல் நம்பர் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 3 by 3 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து 3 by 1 அண்ட் 4 by 1 இப்போ எடுத்துகிட்டு இது இந்த டினாமினேட்டர் வந்து ஈக்குவலாக நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன் பிட்வீன் எத்தனை இருக்குதுன்னு நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் 3 7 by 7 எடுத்துக்கலாம். 7 by 7 3 7 21 by 7, 4 7 28 by 7. ஸோ இப்போ பார்த்தோன்னா 21 by 7, 22 by 7, 23 by 7, 24 by 7, 25 by 7, 26 by 7, 27 by 7, 28 by 7. ஸோ இப்போ 21-க்கும் 28-க்கும் இன் பிட்வீன் உங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6 ரேஷனல் நம்பர் வந்துச்சு. ஸோ இன் பிட்வீன் நம்ம பார்த்தோம்னா இப்போது 6 ரேஷனல் நம்பர் இப்போ கிடச்சிச்சு. ஸோ இது